ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அபி வித் ஃபேக்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாப்டோசெஃபலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிரர் மாதிரியான டிரான்ஸ்பேரண்ட் ஃபிஷ்ஷை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், இந்த லாப்டோசெஃபலஸ் மீன் ஏன் இப்படி டிரான்ஸ்பேரண்டாக கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன்களுக்கு ரத்த சிவப்பணுக்களே இருக்காதான். இது உடம்புல பார்த்தீங்கன்னா மியோமியாஸ் அப்படின்ற அடுக்கு இருக்கிறதுனாலையும், டிரான்ஸ்பேரண்ட் ஜெல்லி இருக்கிறதுனாலையும் இது பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குதான். இந்த லாப்டோசெஃபலஸ் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம உலகத்தில் தோன்றுனதா சொல்கிறாங்க. மேலும் இந்த லாப்டோசெஃபலஸ் பார்த்தீங்கன்னா 801 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு விதமாக இருக்குமாம். இந்த மீனை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமாம். இதனாலேயே ஜப்பானில் இந்த ஃபிஷ் கறி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த மீன்கள் ஜப்பானில் ரொம்ப ரேராக தான் கிடைக்குமா. இதனாலேயே ஜாப்பனீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனை செயற்கையாக முட்டையிட வச்சு அதிலிருந்து வரக்கூடிய லார்வாவை வளர்த்து அது ஒரு லெவலுக்கு வளர்ந்த பிறகு தான் அதை சமைச்சு சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம இந்த மீனை பத்தின கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.